அகிலமெம்பாடும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் கேப்டன் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். இப்போ 12 ராசிக்குண்டான 27 நட்சத்திர பலனை நான் இப்போ உங்களுக்கு வழங்க போறேன். 23/3/2023 சுபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 9 நாள் அஸ்வினி பரணி கிருத்திக 1 பாகம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த பங்குனி மாதம் முழுக்க. ராசியிலே கேது சுக்கரனோட சேர்க்கப்பட்டிருக்கு. 7 கேது, ராசியிலே ராகு சுக்கரனோட சேர்க்கப்பட்டிருக்குது. கணவருக்கும் மனைவிக்கும் உள்ள ஒற்றுமை குறையும். விட்டு கொடுத்து போகணும் குடும்பத்தில். வியாபாரிகளுக்கு லாபத்தை எதிர்பார்க்க முடியாது இந்த பங்குனி மாதம் முழுக்க. அரசு துறையை சேர்ந்தவங்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக வேலை பார்க்க வேண்டிய காலகட்டங்கள். வாகன ஓட்டிகள் கவனம் தேவை. பங்குனி மாதம் முழுக்க நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். 12 இடத்தில் 3 கிரக சேர்க்கை. 12 இடம்னு சொன்னால் சிரசு தலைமையில் 3 கிரகம் ஏறி உட்காந்துருக்குது இந்த பங்குனி மாதம் முழுக்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனுக்கு இரும்பு சம்பளுக்கு போடுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான 9 அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் முருகன் வழிபாடு. இன்றைக்கு கிருத்திகை 2/3/4 பாகவும் ரோகிணி மிருகசிருஷம் 2 பாகவும் ராசி நாதன் 12 இடம். ஆனால் சுக்கிரனுக்கு மட்டும் 12 இடம் மறைவிடம் கிடையாது. இப்போ ராஜஜோகத்தில் இருக்கிறீங்க நீங்கள். ராஜஜோகம் சொத்து வாங்கிறது, வீடு கட்டுறது, தோட்டம் வாங்கிறது, நகைக்கடை வச்சிருக்கிறவங்க இன்னொரு நகை கூட வைப்பாங்க, மருத்துவம் பணியாற்றுறவங்க, ஆஸ்பத்திரி கிளினிக் வச்சிருக்கிறவங்க இன்னொரு இடத்துல கூட ஒன்று தொடங்குவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு உயரும், பணம் நிறைய வரும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும். திருமணமாகி ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கடன் சுமையெல்லாம் விலக்கும். பணம் நிறைய வரும், வந்து பரவசப்படுத்தும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். மிருகசிருஷம் கடைசி 2 பாகவும் திருவாதிரை புனர்பூசம் 1/2/3 பாகம் 9 இடம், 10 இடம், 11 இடம் வெள்ளம் பற்றிருக்குதுங்க. 5 காலமாக இருந்த தட தாமதம் எல்லாமே வழிகளும் எதிரியெல்லாம் தவிடு பொடியாக போயிடுவாங்க, உடல் ஆரோக்கியமாகிடுவாங்க, கடன் சுமையெல்லாம் வலிக்கணும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் கை கூடி வரும். திருமணமாகி 5 காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு இடமாற்றம், ரெசிடென்ஸ் மாற்றம், வியாபாரிகளுக்கு புது புது வாடிக்கையாளராக வந்து பரவசப்படுத்தும். அரசு துறையைச் சேர்ந்தவங்களுக்கு விரும்பின இடத்துக்கு ரான்சர் கிடைக்கும். ரொம்ப காலமாக கிடைக்காது, இப்போ கிடைக்கும் உங்களுக்கு. இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க, கிரக பிரசம் பண்ணுவீங்க, பிள்ளைங்களுக்கு சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இல்லத்தில். உங்களுக்கு அதிர்ஷ்டமான 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் காளிகம்பாள் வழிபாடு. புனர்பூசம் கடைசி 4 பாகவும் பூச ஆயில்யம் 5 பார்வை, எங்கள் குருவின் பார்வை உங்களை உங்கள் உடல் மேலே பதிகுது. உச்ச வீடு கடகம் குருவுக்கு ரொம்ப பிரமாதமான சஞ்சாரம். ஆமாம், தொட்டது தொடங்கும் நாள். வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகும், விவசாயிகளுக்கு விவசாயம் பெருகும், உடல் ஆரோக்கியம் ஆகிவிடுவ, மருத்துவ செலவெல்லாம் இல்லை. ஒரு இடம் வாங்கி வீடு கட்டிக்கிற பிரச்சனை பண்ணுவீங்க. தட தாமதம் எல்லாமே விலகிச்சு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. உங்களுக்கு அதிர்ஷ்டமான 2, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு ஆஞ்சநேயர் வழி. மாக்கம் பூரம் உத்தரம் 1 பாகம் மேட பேச்சாளர் ஜன ஆகர்ஷண தன்மை அதிகம். இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் சூரிய பகவானுடைய ராசி இல்லையா, சிம்மம். மிக மிக அற்புதமான காலகட்டம். குருவின் பார்வை நேர் பார்வை 2 இடத்தில் பதிவுது. குடும்பத்தில் இருந்து வந்த சகோதர ஒற்றுமை இன்னும் பலப்படும். வாக்குவாத தன்மை எல்லாம் விலகி ஆனந்தப்படுத்தும். திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும். திருமணமாகி ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அரசு துறையைச் சேர்ந்தவங்களாலும் சரி, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, சிறு குறு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் பணத்தை இப்போ கையில் பார்ப்பீங்க. நீங்கள் எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறுவோம் உங்களுக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான 1, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடுதான் பெருமாள் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும். உத்தரம் 2/3/4 பாகவும்
அஸ்தம் சித்திர மொத ரெண்டு பாகம் நேர் பார்வைங்க குருவின் பார்வை 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் இந்த ஒரு சஞ்சாரம் 3 கிரகம் நேராக உங்கள் ராசியை பார்க்குது சூரியன் புதன் குரு இந்த 3 அதிபதிகளும் நேர் பார்வை உங்க பார்க்குது வராத்த பாக்கியல் எல்லாம் வந்து பரவசப்படுத்தும் படிச்சுட்டு பட்டதாரிக வேலை இல்லாமல் இருப்போம் இப்போ வேலை கிடைக்கும் எழுத்தாளர்கள் கதை ஆசிரியர்கள் பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ வாய்ப்புகள் நிறைய வரும் சினிமா துறையைச் சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய வரும் இப்போ வியாபாரிகளுக்கு வியாபாரம் சொழிக்கும் விவசாயிகளுக்கு விவசாயம் சொழிக்கும் பால் பண்ண வச்சுருப்பாங்க நிறைய லாபத்தை பார்ப்பி இப்போ வாகனம் ஓட்டுற டைமில் மட்டும் எச்சரிக்கை 2 கேது 8 ராகு இருப்பதால் மன பயம் திங்கக்கிழமை வில்வத்தால் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க உங்களுக்கு அந்த வாகனம் ஓட்டுற டைமில் இருக்கிற அந்த தடுமாற்றம் மாறும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் பெருமாள் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி தரும் சித்திர கடைசி 2 பாகமும் சோதி விசாகம் 1, 2, 3 பாகம் ராசியிலே கேது 7ஆம் இடத்தில் ராகுவோட சேர்ந்து சுக்கரன் அந்த 7 சுக்கரன் இருக்கிற ஆனால் ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால அவ்வளோ ஒன்றும் நல்ல விசேஷம் பண்ணணும்னு பல ஒன்றும் சொல்ல முடியாது சுக்கரன் தனித்து 7ஆம் இடத்தில் இருந்தால் ரொம்ப பிரமாதம் இப்போ ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால பாதி லாபம்தான் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கும் வேலை கிடைக்கும் இப்போ பட்டதாரிகளுக்கு விவசாயிங்க விவசாயம் சொழிக்கும் சட்ட நிபுணர்கள் இப்போ வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கு விரும்பின இடத்துக்கு இடமாற்றம் எல்லா துறையைச் சேர்ந்தவங்களுக்கும் வெற்றி மேல் வெற்றி பணம் நிறைய வரும் குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவுதான் பணம் எக்கச்சக்கமாக வரும் உங்களுக்கு இன்றைக்கு அதிர்ஷ்டமான எண் 6 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியை தரும் விசாகம் கடைசி 4 பாகமும் அனுஷம் கேட்டை அஷ்டலட்சுமி ஜோகங்க இந்த 12 ராசியிலையும் உங்களுக்கு மட்டும்தான் அஷ்டலட்சுமி ஜோகம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் கை கூடி வரும் ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பதவி உயர்வு உண்டு அரசு துறையைச் சேர்ந்தவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு உண்டு வியாபாரிகளுக்கு வியாபாரம் செழிக்கும் கை நிறைய லாபத்தை பார்ப்பீங்க எல்லா துறையைச் சேர்ந்தவங்களுக்கு இன்றைக்கு வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9 அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் கனகதுர்க்க வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியை தரும் மூலம் பூராடம் உத்திராடம் 1ஆம் பாகம் 7.5 பிடியிலிருந்து முழுசாக வெளியே வந்துட்டீங்க பண நஷ்டம் பொருள் சேதம் உடல் ரீதியான பாதிப்பு அதிலிருந்து முழுசாக நீங்கள் வெளியே வந்தீங்க இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் கை கூடி வரும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது எல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரம் சொழிக்கும் பணத்தை இப்போ பார்ப்பீங்க நீங்கள் தட்ட தாமதம் எதுவும் இல்லை எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் உத்திராடம் 2, 3, 4 பாகமும் திருவோணம் அவிட்டம் முத 2 பாகமும் தொழிலில் இருந்த தட தாமதம் எல்லாமே விலகிச்சு எதிரிகள் எல்லாம் விலகிடுவாங்க கடன் சுமையிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க உடல் ஆரோக்கியமாகிவிடுவீங்க மருத்துவ செலவு கிடையாது விரும்பின இடத்துக்கு இடம் மாற்றம் ரெசிடென்ஸ் மாற்றம் இப்போ பண்ணுவீங்க நீங்கள் தொழில் வியாபாரிகளுக்கு புது புது வாடிக்கையாளராக வருவாங்க பரவசப்படுத்தும் பணம் வந்து கடன் சுமை எல்லாம் விலைக்கும் விற்று போகாத சொத்து ஒன்று விற்று போயிடும் இப்போ உங்களுக்கு லாபத்தோடு வரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 8 அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைக்கு வெற்றி அவிட்டம் கடைசி 2 பாகமும் சதயம் பூரட்டாதி 1, 2, 3 பாகம் ராஜ ஜோகங்க 2ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கைங்க 2 குடையோட சேர்ந்து புதன் சூரியன் பிரமாதம் மிகப்பெரிய அமௌண்ட்டை போதீங்க பார்ப்பீங்க நீங்கள் வியாபாரியாக இருந்தாலும் சரி ஜவுளித்துறையை வச்சுருப்பீங்க கார் கம்பெனி வச்சிருப்பீங்க இரும்பு ஏற்றுமதி நிறுவனம் வச்சுருப்பீங்க காவல்துறையைச் சேர்ந்தவங்க விரும்பின இடத்துக்கு இடம் மாற்றம் ரெசிடென்ஸ் மாற்றம் இடம் வாங்கி வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க இப்போ பசங்களுக்கு ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் இப்போ இல்லத்தில் நடக்கும் விலை உயர்ந்த வாகனம் வாங்குறது கொள்வது இப்போ நடக்கும்
உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. இன்றைக்கு பூரட்டாதி கடைசி நான்கு பாவம் உத்தரட்டாதி ரேபதிங்க, ராசியிலே மூன்று கிரகச் சேர்க்கைங்க. இதோட என்ன வேணும், பிரமாதம் பிரமாதம், தட தாமதம் எதுவும் இல்லை. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும், திருமணமாகி ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், இப்போ கல்விக்காக வெளிநாடு போகணுன்னு இருந்தவங்களுக்கு இப்போ விசா கிடைக்கும். ஒரு வேலை எதிர்பார்த்துருந்த அரசு துறையை சேர்ந்து கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு பதவி உயர்வு உண்டு, சினிமா துறைகளுக்கு வாய்ப்புகள் நிறைய வரும், விவசாயிகளுக்கு பால் பண்ண வச்சுருப்பாங்க நிறைய பேர், இப்போ நிறைய லாபத்தை பார்ப்பியப்போம். தட தாமதம் எல்லாமே விலகிச்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான வழிபாடு தான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு வழிபாடு. வேலைக்கிழமை பண்ணுங்கள், உங்களுக்கு வெற்றி தரும். இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, சுவாமிஜி எனக்கு பிறந்த தேதி தெரியாது, எனக்கு நட்சத்திரம் தெரியாது, ராசி தெரியாது. ஒன்றும் இல்லைங்க, இந்த இதுதான் அட்டவணை. ஒரு மனிதனுக்கு கை ரேகை தான், ஒன்றாம் நம்பர் கையா, ரெண்டாம் நம்பர் கையா, மூன்றாம் நம்பர் கையா, 12 நம்பர் இருக்குது. இந்த கை ரேகை வச்சு தான் உங்கள் நட்சத்திரம் ராசி எல்லாமே கண்டுபிடிச்சலாம். நீங்கள் என்ன திசையில் பிறந்தீங்க, ஏன் திருமணம் ஆகி எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல, எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு நோட்டு போட்டு எழுதி தருவாங்க. 12 ராசிக்குண்டான 27 நட்சத்திர பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்களது சுவாமிஜி முகுந்தன், நன்றி, வணக்கம்.